ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க பிராங்க் ஸ்டோர் சூர்யா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பிராங்க் ஸ்டோர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் பிராங்க் தான் பண்ண போறோம். ஸோ பிராங்க் வீடியோஸ்க்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தீங்க, அது நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக எந்த இருக்கும் பாருங்க, ஏன்னா வீடியோ சும்மா வேற லெவல் ஃபன்னா வந்திருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னமாச்சு? கம்பளி பூச்சி என்னவோ ஏறி விட்டுப்பா, ஃபுல்லா கண்டு கண்டா பீங்கி போச்சு. ஐயோ, கம்பளி பூச்சிக்கு என்னாச்சு? கம்பளி பூச்சிக்கு என்னாச்சு? அதை அடிச்சு எரிச்சிட்டேன். நீ அப்படியே விட்டுருந்தாலே செத்துருக்குமே. ஏன் உங்களை கடிச்சிருக்குல்ல? அட லூஸ் பையன், என் கைய கண்டு கண்டா பீங்கி போச்சு. நான் சொல்றேன், நீ என்ன நக்கல் பண்ணிட்டு இரு. இது என்ன மருந்தா? சந்தனத்தை போட்ட ரொம்ப எரிதுன்னு. சரி, நான் படத்துக்கு போயிட்டு வரேன், அதுக்குள்ள சரி பண்ணுங்க. இப்போ புதுசாக பேய் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்காமா, அதான் ராஜாண்ணா கூப்பிட்டாரு. நானு ராஜாண்ணா பாலா மூணு பேரும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போகிற வழியிலே ராஜாண்ணா ஏதாவது கதை சொல்லிடுவாரு, நான் வரலடா வீட்டில் வேலை இருக்கு அது இதுன்னு. நானும் பாலா மட்டும் போய் அந்த படத்தை பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். அதுவும் நைட்டில் பார்த்தா தான் அந்த பேய் படத்துக்கு ஒரு த்ரில்லே இருக்கு. என்ன பார்த்ததாம்மா பேயே பயப்படும். போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுப்போம். பாய்மா. A few minutes later. Ma? Ma? கதவு திறம்மா. பா, சரியான பேய் படம். வர வழியெல்லாம் பயந்துக்கிட்டே வந்தோம்மா. சோ நாங்க நினைச்சு போனது ஒண்ணு, ஆனா படம் நாங்க எதிர்பார்க்காத விட வேற லெவல். நைட்ல பார்த்தாதான் அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அந்த படத்துல நிறைய சீன் வருதுமா, எல்லாமே அப்படியே நம்ம வீட்டுல நடந்த மாதிரியே இருந்துச்சு. ஆமா, உண்மையாமா, அதுல பேய் இருக்கா இல்லைன்னா அறிகுறி எல்லாம் செக் பண்ணுவாங்க. சொல்றது கேளுமா முழுசா, அந்த அறிகுறி செக் பண்ணது எல்லாமே அப்படியே நம்ம வீட்டுல நடந்த மாதிரியே இருந்துச்சு. எடுமா பாய எடுமா ஒரு நிமிஷம். நவருமா பாயல நோத்து. இது பேருதான் ஓஜோ போர்டு. ஓஜோ போர்டுமா? ஓஜோ போர்டுன்றது இந்த வீட்டுல இருக்க ஆத்மா பேய் எல்லாமே இதுக்கு மட்டும்தான் கட்டுப்படும். சூர்யா ஓஜோ போர்டோட மரியாதை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் நிரூபிக்கிறேன், இருங்க. இப்ப நான் நிரூபிக்கிறேன். இருமா, இன்னைக்கு இந்த வீட்டுல நான் பேய் இருக்குன்றது நிரூபிச்சுட்டு தான் தூங்குவேன். என்னடா பண்ற? அது என்னடா
மெழுகுவர்த்திமா? என்னமா நம்மளோட ரத்தத்தை வந்து இந்த ஓஜோ போர்டுக்கு விட்டாதாமா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அம்மா இதே இருமா கொஞ்ச நேரம். இந்த வீட்டுல ஏதாவது ஆத்மா இருக்கா? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கீங்களா இந்த வீட்டுல? ஹலோ, ஒரு அறிகிறியும் இல்ல. அட பைத்தியம், நம்ம வீட்டுல பூஜை பண்ற டெய்லி சாமி தான் இருக்கு, நம்ம வீட்டுல பேய் இருக்கு, அது தங்காய மக்காது. பைத்தியமாடா நீ. என்னமாச்சு? கரண்ட் போயிடுச்சு போகுது. இந்த நேரம் பார்த்தா கரண்ட் போகணுமா? அண்ணா, தூங்குற நேரத்துல வந்து உயிர் எடுக்கிற பாரு, லூசு பையனே. இந்த டைம்ல யாருமா கூப்பிடுறா? உங்களுக்கு எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. வேணாமா? ஒரு மன பிரம்மையா இருக்குமா? வாமா. யாருமா? கரண்ட் போனதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? நீ இருமா, நான் பாக்குறேன். இருமா. யாரு? ஹலோ, யாருமே இல்லையம்மா. அங்க தட்டுறது ஏன்? இங்க நம்ம வீட்டுக்குள்ள சவுண்ட் கேட்க போகுது. யாராச்சும் இருக்கீங்களா? அது எப்படி நம்ம வீட்டுல தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது? அதான் புரியல. சூர்யா, நான் சொல்றது இதெல்லாம் அமுத்து. என்னமா தப்பு இருக்கு? நீங்க பயந்தா அதுக்கு நானா பொறுப்பு? ஏன், நான் உட்காந்து இல்லையா? தெரியுமா, பேய் படத்தையும் பாத்துட்டு எவ்வளவு தெரியுமா உட்காந்து ஓஜோ பொருள் ஆடிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் ஏன் இப்படி பயந்து சாவுறீங்க? கரண்ட் வந்தாதானமா தூங்க முடியும்? அதுக்கும் ஓஜோ பொருள் தான். வெந்து தணிந்தது காடு,
இல்லம்மா அது ஒரு டைலாக். அட பைத்தியம் வேகடா இருக்கு சொல்லடா கரண்ட் போயிச்சே. நீ ஒரு அரவே கரையும் கேம் வந்தா. அட இது எடுத்து இல்ல எவ்வளவு நேரம் நான் பீதில உட்கார்ந்துட்டு இருக்கறேன் தூங்க முடியாம உட்கார வச்சிட்டு இருக்க. என்னடா சவுண்ட் கேட்டா ரெஞ்சு சூர்யா தேவலாத கிதியா சொல்லிட்டு இருக்கற. இல்லம்மா உண்மையா கேடிச்சு உங்களுக்கு எதுவும் கேட்கலையா? எனக்கு எதுவும் கேட்கலையே. மனபிரமையா இருக்கும் படம் பாத்துறதுனால. அந்த பேய் படம் பாத்துறதுனால அந்த யாவதுமாவே இருக்கும். எழுந்து போ போய் படம் மணி அடை ஒண்ணு ஒன்றே ஆயி போச்சுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா கரண்ட் ஓட்டமா தூங்கிக்கலாம். அப்ப நான் பண்ணிட்டா இதெல்லாம் அடி ஃபர்ஸ்ட் எடு அம்மா. இருமா ஓஜோ போர்டு விளையாடி முடிக்கலாமா? பேய் இருந்தாதாம்மா வரும். என்னடா நம்ம வீட்டுல நீ இப்ப போட்டா சொல்லிக்கிறீங்க அருவால கேக்குறீங்க யாரே வெள்ளாம் போவாதம்மா. அம்மா வந்துருமாம்மா. கொஞ்ச நேரத்துல எனக்கே பயம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். உட்காருமா இங்க வாமா உட்காருமா. ஃபர்ஸ்ட் சொல்றது கேளு உட்காருமா. என் ரத்தத்தெல்லாம் சிந்திருக்கம்மா. அதுக்காக வச்சு கேளுமா சொல்றது உட்காருமா. மொத்தமே மூணு ரவுண்டு தான். பேய் இருக்க இல்லையான்னு தெரிஞ்சிடும் மூணு ரவுண்ட்லயே. சரியா ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. பேய் இல்லை நம்ம வீட்டுல. பேய் இல்லை இருந்திருந்தா அந்த பேய் நேரத்துக்கு இங்க வந்திருக்கும். அதனால அசம்பாவிதம் நடந்திருக்கும். இப்ப பேய் வரல நம்ம முன்னாடி. ஸோ இப்ப ரெண்டாவது ரவுண்டுக்கு போவோம். ஓகே ஒன்றும் இல்லை. உங்க கை காட்டுங்க உங்க ரத்தம் ஒன்னும் சொல்லு. வாமா வாமா பேய் தான் இல்லலம்மா. அப்புறமா பயப்படுற? எந்த படம் பாத்துருக்கீங்க? நான் பாத்துட்டு வந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க கை கட்டிங்க வாங்க பாத்தீங்களா. உங்களுக்கு கம்பளி பூச்சி கூட கடிச்சிருக்கு. ஏன் கடிச்சது? இந்த வீட்டுல ஏதோ இருக்கு அதனாலதான் கம்பளி பூச்சி உங்களுக்கு கடிச்சிருக்கு. அந்த வீட்டுல ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு சாத்தி விட்டுருவேன். சரி உங்க கைய காட்டுமா. ஒரு சொட்டு ரத்தத்துல என்னமா ஏற போறீங்க? அம்மா உலகத்திலே சிறந்த தானம் ரத்த தானம். சும்மாவை சொல்லிருக்காங்க காட்டுமா. சாப்பாடு கொடுக்கலாம் அது நம்மளால முடியறப்ப கொடுக்கலாம். கைய காட்டுமா. ஒரு சுற்று ரத்தம்மா காட்டுமா. கைய காட்டுமா. கைய காட்டு வாமா பக்கத்துலம்மா. இடுவாமா ஸ்டார் கிட்ட வாமா. ஒரே ஒரு வரல மட்டும் ஒரே ஒரு வரல காட்டுமா. மாமா காட்டுமா காட்டுமா. வலிக்கட்டுமா. ஒரே ஒரு சொட்டுதாம்மா காட்டுமா. இங்க பக்கத்துல எடுத்துட்டுமா. அது கீழே விடுமா. அந்த பிளட் கீழே விடுமா. இந்த வீட்டுல ஏதாச்சும் ஆத்மா இருக்கா? இருந்தா ஏதாச்சும் அறிகுறி கொடுங்க. கேக்குதா? பைத்தியமே ஒண்ணுமே இருக்காது. இருமா இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. யாராச்சும் இந்த வீட்டில் இருக்கீங்களா? ஏதாவது அறிகுறி கொடுங்க. ஐயா என்ன பேசிட்டே இருக்காம்மா. பேசிட்டு இருந்த ஆத்மா வெளியே உட்காந்துரும். யாராச்சும் இருந்தீங்கன்னா வெளில வாங்க. உங்ககிட்ட நாங்கள் பேச தான் ஆசைப்படுறோம். வேற எதுவுமே இல்லை. ஸோ தைரியமா வாங்க. எங்க அம்மா கொஞ்சம் அப்படிதான். இங்க அதை பார்த்து எதுவும் பயப்படாதீங்க. காலையில இருந்து போவாது கரண்ட். இப்ப மட்டும் ஏமா போனோம். நம்ம இல்ல நீங்க. நான் இப்ப தூங்கிருக்கேன். நான் பகல்ல தான் தூங்குறேனே எனக்கு தெரியாதா? சோ எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு இடா விடமா பேசிட்டு இருக்காதம்மா. அடே நம்ம தூக்கத்துல நம்மளுக்கு கரண்ட் போதா போலங்கிறது தெரியாது. எப்பயாவது ரொம்ப வேக்காடா இருந்தாதான் நமக்கு தெரியும். பைத்திய மாதிரி பேசிருக்காத. கரண்ட் போறதுக்கெல்லாம் நீ பேய் தான் இந்த மாதிரி வருதுன்னு நினைக்காத. அது மாதிரி நினைக்க கூடாது. கண் வந்துச்சு பாத்தியா?
நான் கூட பேய் கூப்பிடறனால தான் கரண்டே போய் போய் வருது நினைச்சேன். சரி அப்ப தேர்ட் ரவுண்ட் விளையாடி பாத்துருவோம். அவ்வளவுதான்மா முடிஞ்சிச்சு, நம்ம வீட்டுல தான் பேய இல்லையே. அது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். படத்துல பாக்குறப்போ எப்படி ஒரு ஃபீல், பயம், இந்த திக்கு திக்குன்னு இருக்கும்ல, அதே மாதிரி இப்ப ரியல்லையும் இருந்துச்சு. சாமியார் வீட்லயே பேய் வந்து தங்கி இருக்க. அரண்மனை படம் பார்த்தது இல்லையா? பாத்தீங்களா? சொல்லி வாய மூடல. பைத்தியம் இல்லமா, அந்த படத்துல நான் பாத்துட்டு வந்தேன். இருமா, லாஸ்ட் ரெண்டு ரவுண்டு தானம்மா, இருமா. ஐயா யாராச்சும் இருக்கீங்களா இந்த வீட்டுல? இருந்தா நீங்க ஏதாவது ஒரு அறிகுறி கொடுங்க, ஏன்னா எங்க அம்மா என்ன நம்ப மாட்டாங்க. என்னம்மா என்ன என்னம்மா கேக்குற? என்னம்மா எனக்கே தெரியலம்மா என்னம்மா சவுண்டு, ஏன் அப்படி சிரிக்கிறீங்க நீங்க? நீங்க பேய் இல்ல, பேய் இல்ல நீங்க, ஆனா தானே நான் நம்பி பண்ணேன். உட்காந்துருக்காங்களோ உள்ள முன்னாடி வந்து அத விட ஏமா நீ கொடூரமா கத்துறா, உங்களுக்குள்ளதாம பேய் இருக்கு. உங்களுக்குள்ளதாமா இருக்குமா எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க, கரண்ட் ஓட்டம். ஆமா நீங்க பக்கத்துல வராதிங்க, அங்கே இருங்க, பக்கத்துல வராதிங்க. அம்மா அம்மா இல்ல பேய், ஆத்மா. அங்கே இருமா, பக்கத்துல வராதுமா, அங்கே இருமா சொல்லிட்டேன். அங்கே இரும், நவுறாதுமா, அங்கே இருமா, நவுறாதுமா, தூக்கி அடிச்சிருமா. நான் அங்கே இருங்க, பக்கத்துல வராதிங்க. இப்ப இருங்க, எங்க அம்மா உடம்புக்குள்ள பேய் இருக்கா? எங்க அம்மா உங்களுக்குள்ளதாம பேய் இருக்கு. எனக்கு தெரியலமா, யாரு அது, யாரு அது?
ஒருவேளை வெள்ளம் தேரம் சிரிக்கிறாங்களோ? வெள்ளம் சிரிச்சா வீட்டுக்குள்ள எப்படிமா சத்தம் கேட்கும்? தெரியலம்மா, என்ன அம்மா கேக்குற? நீங்க தான்மா ஏதோ லூஸ் மாதிரிலாம் பண்ணிக்க, திடீர்னு அழுவுறீங்க, திடீர்னு பேசுறீங்க, எதாச்சும் உங்களுக்குள்ளதாம்மா பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கூட இல்ல, உங்களுக்குள்ள இருக்கு பேய் இப்போ. ஆமா, அப்புறம் எதுக்கு பேய் உங்க உடம்புக்குள்ள இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமா, அந்த பேய் சிரிக்குது. உட்காருமா, கடைசி ரவுண்டுமா, பேய் இருக்கா இல்லையானே இந்த பண்ணிடலாமா? இங்க வந்து உட்காருமா. வந்து உட்காருமா, உட்கார முடியுமா முடியாதா? உட்காருமா, வந்து உட்காருமா. சொல்றத கேளுமா கொஞ்சம், அறிவு இல்லாத அம்மா, உட்காருமா கொஞ்ச நேரம். பேய் வருமா மட்டும் அழுதுட்டே ஓடுறீங்களா பயத்துல? இப்ப மட்டும் என்ன, இதெல்லாம் பேய் கிட்ட பண்ணுங்களேன். மூணாவது ரவுண்டோட முடிச்சிடலாமா? அந்த படத்துல என்ன தெரியுமா பண்றாங்க, பாதிலே இதை நிப்பாட்டி தான் உங்களை பேய் வேற உலகத்துக்கு கூட்டு போய் அடிச்சு நரகத்துல கொன்னுது. அதனால இப்ப நம்ம இந்த பூஜைய மூணாவது ரவுண்டோட தான் முடிக்கணும். அதனால லூஸ் மாதிரி பண்ணாதீங்க, புரியுதா? முன்னால உட்காருங்க. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் தான் சின்ன பையன் இல்ல, நீங்க பெரிய ஆள் தானே, நீங்க ஏன் பயப்படுறீங்க? திடீர்னு ஏதோ சிரிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. கேட்டுச்சா? எனக்கும் கேட்டுச்சு. அது எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல கேக்குவான்? என்னன்னு இல்ல, யாருன்னு ஏதோ இருக்கு இந்த வீட்டுல. இருமா, லாஸ்ட் ரவுண்ட் சொல்றத மட்டும் சொல்லுங்க, புரியுதா? சொல்றத மட்டும் சொல்லுங்க. ஆமா, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அப்பதான் இது மூணாவது ரவுண்ட் முடியும். இந்த மூணாவது ரவுண்ட்ல பேய் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும், புரியுதா? முடிக்க முடியும். பேய் இருக்கா இல்லையான்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். சொல்றத மட்டும் சொல்ல, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. எங்க அம்மா ஒரு லூசு சொல்லுமா? ஆமா சொல்லுமா. எங்க அம்மா ஒரு லூசு தைரியம் தான் எங்க அம்மா கிட்ட வந்து பேசு. இந்த வீட்டுல உண்மையாவே ஆத்மா இருந்தா, அவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா முன்னாடி வந்து பேசு. புருஷ ஏன் இப்படி கத்துறான்? என்னாச்சு கரண்ட், ஏன் இப்படி வந்து போகுது? யூஸ் போயிடுச்சா?
தெரிஞ்சிருக்கு இல்லம்மா இருமா கரண்ட் வரட்டுமா இதுதோ சவுண்டெல்லாம் கேட்குதுமா இந்த வீட்டில் அம்மா ஃபஸ்ட்டு அப்பா வீட்டுக்கு வந்ததும் எதனா நல்ல வீடாக பார்த்து இந்த வீடு விற்றுட்டு போயிடலாம்மா வீடு கஷ்டப்பட்டு எவ்வளோ லோன் போட்டு வாங்க அப்போ நீங்கள் இருங்க நான் கிளம்புறேன் எனக்குலாம் அந்த வீட்டில் செட் ஆகாது உங்க பேரு சொல்லுதுமா உங்க பேரு தான் அந்த பேய் சொல்லுது கனகவல்லி ஆவோம் காவோம் சொல்லு மாமா இருமா அப்படியே அமத்த கூடாதுமா அப்புறம் நம்ம நரகத்து போட்டு போயிருமா அந்த பேய் பேய் உங்களுக்கு பயப்பத்து பயந்து குடும்பம்மா லேடிஸ் செருப்பா இருக்கேம்மா ஏன் செருப்பு எடுத்துருந்துருவா சரி சரி கமால் எங்க அம்மா இருக்காங்க பயந்து பேய் வராதுன்னு சொன்னீங்க நம்ம கிட்ட வராது அப்படிதான் சொல்லுவாங்க சின்ன வயசுல அப்ப எப்படி வந்துச்சு பேய் இங்க தானே சவுண்ட் கேக்கு அப்ப இங்க தானே இருக்கு பேய் அது கூட நக்கல் பண்ணுதுமா நம்மள அது புரியுற லாங்குவேஜ்ல பேசி சொல்லுமா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசினா எனக்கு புரியும் இங்கிலீஷ்ல பேசுறது நீ பைத்தியமாடா நீ அது புரியாத லாங்குவேஜ்ல பேசுதுமா கண்ணே சுத்துது கண்ணமா ஏறிடு என்னனே இது வேற பிரதி என்ன தேய வர வச்சிட்டு இருக்கேன் என்னதான் பண்றது தெரிய இந்த பையன் எனக்கு ஓ இருமா நான் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி வர சொல்றேம்மா எல்லாரும் வீட்டில் உட்காந்துருப்போம் ஏன்னா நமக்கு மட்டும் இந்த மாதிரி சவுண்டு கேட்குதா இல்லை அவங்களுக்கு கேட்குதான்னு பார்ப்போம் நம்ம மன பிரம்மையாக கூட இருக்கலாம்ல நீங்கள் மனநால பாதிக்கப்பட்டிருக்கீங்கம்மா அதனால கேட்குறேன் சூர்யா
தியேட்டருக்கு போனேன், தியேட்டர்ல இருந்து எப்படி நான் வந்தேன், யார் என்ன கூப்பிட்டு வந்தா? பாலா எங்க என் கூட தானே இருந்தான். என்ன நடந்துச்சுனே தெரியலமா எனக்கு. என்ன நடந்துச்சு தெரியல தெரியலன்ற, படத்துக்கு போயிட்டு வந்தடா. படத்துக்கு போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, வந்ததே எனக்கு தெரியலமா. என்னடா சொல்ற, அதுக்கு தான் நைட் நேரத்துல போய் எங்கயும் போகாத செய்யாதே நான் சொல்றேன். தல போட அடிச்சுக்கிற கேக்குறியா, மதிக்கிறியாடா நீ? கேக்கியோ வந்து பேய் படத்தை பார்த்துட்டு வந்து வீட்டுல பேய் இருக்குமா இல்ல பைத்திய மாதிரி என்னத்தையும் இது பண்ணி வெளுவத்திய ஏத்தி ஏதோ ஒரு சவுண்டு வேற கதவு வேற யார தட்டினாங்க. தலை வலிக்குது மாமா, கால பேசுறோம் அப்பமா. சாப்பிடுறியா ஏதாவது? அம்மா தூங்கி எந்திரிக்கிற எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, தலைலாம் ரொம்ப வலிக்குது. கண்ணே கேட்டு